இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானது. லைஃப்ல நிறைய விஷயங்கள் ஏன் நடக்குதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களுக்கு நம்ம ஆளுங்க வச்சிருக்க பேரு தான் விதி. இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது இது விதியா இல்ல கூட இருக்கவங்களோட சதியாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. அந்த சத்தம் அந்த ஏரியால இருக்கிற எல்லாரையும் எழுப்புச்சு. மெயின் ரோட ஒட்டின மாதிரி இருந்த அந்த காலி இடத்துல ஒரு சாக்கு பை கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த சாக்கு பைய சுத்தி கருப்பு கலர்ல ரத்தம் உறைஞ்சிருக்கு. ஈக்களும் எறும்புகளும் அதை மொச்சுக்கிட்டு இருக்கு. காலையில என்ன இந்த பை இங்க இருக்குன்னு அதோட முடிச்ச ஓபன் பண்ணின அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுடைய அலறல்ல தான் அந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே கண் முழிச்சிருக்காங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அவிழ்க்கப்பட்ட சாக்கு மூட்டையில இருந்து வெளியே எட்டி பார்த்த அந்த மனித கால்களை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் கால்கள் பறக்க ஆரம்பிக்குது. தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் ஒட்டினா மாதிரி இருக்கிற அந்த சின்ன ஊர்ல போலீஸ் நடமாட்டம் அதிகமாகுது. என்ன பிரச்சனை சார்? இந்த சாக்கு மூட்டை இங்க ரெண்டு மூணு நாளா இருக்கு சார். யாரோ குப்பையை கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு மூணு நாள்ல கார்பரேஷன் வண்டி எடுத்துரும்னு நினைச்சிருந்தேன் சார். இன்னைக்கு காலையில என்னடா அந்த சாக்கு மூட்டை இங்கே இருக்குன்னு என் வீட்டுக்கார அம்மா காலையில மூட்டை அவுத்தா உள்ள ஒரு ஆளு. அந்த சாக்கு மூட்டையை சுத்தி ஒரு 60-70 பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ஆளுங்க வந்தாச்சு. மெதுவா அந்த மூட்டையை பிரிச்சு உள்ள இருக்கிற ஆள் எடுத்து வெளியில வைக்கிறாங்க. ஆளுன்னு அதை சொல்றது தப்பு, ஏன்னா உள்ள இருந்தது வெறும் உடம்பு மட்டும்தான், தலை இல்ல. மெயின் ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற காலியான ஏரியா. இத்தனைக்கும் பக்கத்து பக்கத்துல வீடுகள் இருக்கிற ஒரு ரெசிடென்சியல் ஏரியா. அதுல இருக்கிற ஒரு காலி இடத்துல இவ்ளோ தைரியமா தலை இல்லாத ஒரு உடம்ப வச்சது யாரா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாடி இருக்கிறது நாலு கேள்விகள். இறந்தது யாரு? இவனை கொலை பண்ணது யாரு? இதுக்கான காரணம் என்ன? எதுக்காக தலைய தனியா வெட்டி எடுத்துட்டு இங்க உடம்ப வச்சிருக்கணும்? இந்த நாலு கேள்விகளுக்குமான பதில தேடிதான் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ ஆரம்பிக்கிறாரு. ஏரியால யார் யார் மிஸ்ஸிங் பர்சன்ஸ்னு சொல்லி லிஸ்ட் எடுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க யாரு அவங்க சாட்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரேகையை வாங்கிக்கோங்க. யோ ஒரு நிமிஷம், அந்த சட்டை புதுசா இருக்கிற மாதிரி இல்ல? ஆமா சார். சரி, பாக்கெட் லீக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. செல்போனு பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா யார் என்னன்ற விவரத்தை கண்டுபிடிக்க முதல்ல. அப்புறம் முதல்ல பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க. சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள சார் இந்த சட்டையோட டேக் இங்க இருக்கு சார். சென்னையில இருக்கிற ஒரு கடையோட டேக் அது. மேனுபேக்சரிங் டேட் அந்த டேக்ல பாக்கும்போது 3 மாசத்துக்கு முன்னாடிதான் தயாரிக்கப்பட்ட ஷர்ட் அது. ஆரம்பிக்கிறதுக்கான முதல் புள்ளி இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சாச்சு. சென்னையில இருக்கிற ஒரு கடையில வாங்கப்பட்ட சட்டை. அத போட்டிருக்கிற ஆள் தலை இல்லாம கிருஷ்ணகிரி எல்லைக்குள்ள இருக்கிறாரு. சென்னையில இருந்து வந்த ஆளா இல்ல கிருஷ்ணகிரிக்காரர் தான் அங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நடுவுல இன்ஸ்பெக்டர் செய்யற முதல் வேலை இந்த ஷர்ட் எப்ப பில் பண்ணப்பட்டிருக்குங்கிறத ஏட்டையா விட்டு விசாரிக்க சொல்றாரு. ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட கிருஷ்ணகிரி ஏரியால இருக்கிற மிஸ்ஸிங் பர்சன்ஸ் லிஸ்ட் எடுக்க சொல்லி அதுல இறந்து போனவர் அங்க அடையாளங்களோட மேட்ச் ஆகுற மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்றத விசாரிக்க சொல்றாரு. இறந்து போனவருடைய பாக்கெட்ல வேற எதுவும் இல்ல, செல்போனோ வாலடோ கார்ட்ஸோ எதுவுமே இல்ல. அந்த ஆள் போட்டிருந்தது ஒரு புது சட்டங்கிறத தவிர இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கேஸ்ல எந்த இடமும் இல்ல. ஏன்னா கிருஷ்ணகிரி ஏரியாவுடைய மிஸ்ஸிங் பர்சன்ஸ் லிஸ்ட்ல இந்த மாதிரியான ஒரு ஆள் மிஸ்ஸிங்னு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இப்போ இன்ஸ்பெக்டர் கையில இருக்கிற ஒரே ஒரு ஹோப், அந்த துணிக்கடையில இந்த டேக வச்சு இந்த சட்டை எப்ப வாங்கப்பட்டது, யாரு வாங்கியிருக்கா, என்னங்கிற விவரங்களை கண்டுபிடிக்க முடியுங்கிறது மட்டும்தான். சார், இந்த சட்டை உங்க கடையில தான் வாங்கியிருக்காங்க. இது எப்ப வாங்கியிருக்காங்கன்ற விஷயத்தை உங்களால சொல்ல முடியுமா? பார்த்து சொல்றேன் சார். பாருங்க, திங்கக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு பில் ஆயிருக்கு சார். கிரெடிட் கார்டா இல்ல கேஷா? எப்படி பே பண்ணிருக்காங்க? கேஷ் பேமெண்ட் சார். கடையில சிசிடிவி ஒர்க் ஆகுதா? ஏன் சார்? இதை யார் வாங்கினான்ற டீடைல்ஸ் எனக்கு வேணும். திங்கக்கிழமை சாயங்காலம் 3:30:22 பில் பண்ணப்பட்டிருக்க அந்த சட்டை 2199 ரூபாய். பில் பண்ண நேரத்துல கவுண்டர்ல இருந்தது யாருங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாரு ஏட்டையா. சட்டைய வாங்கியிருக்கிறது ஒரு பொண்ணு, ஆனா அதை போட்டுட்டு இறந்து போயிருக்கிறது வேற ஒரு பையன். யார் இந்த பொண்ணு? அந்த பையனை இவளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இந்த கொலையில இந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஏட்டையாவுடைய யோசனைகள் வேகமா ஓட ஆரம்பிக்குது. உங்களோட கடையில இந்த மெம்பர்ஷிப்புக்கு ஃபார்ம்ல எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்குவீங்களே, அதெல்லாம் பண்றீங்களா?
எல்லா கஸ்டமருக்கும் அது இருக்கும் சார். பாயிண்ட்ஸ் ஆட் ஆகி அதுலேருந்து அவங்க டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். இந்த சட்டை வாங்கின புள்ளியோட டீடைல்ஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. போன் நம்பர் அட்ரஸ் ஏதாச்சும். திங்கக்கிழமை ஃபில் பண்ணப்பட்ட ஃபார்ம்களை தேடி எடுக்கிறாரு அந்த கடையோட மேனேஜர். அன்னைக்கு சாயங்காலம் ஃபில் பண்ணப்பட்ட ஃபார்ம்கள்ல ஒரே ஒரு ஃபார்ம் தான் ஒரு பொண்ணோடது. பேரு கௌஷிகா. அட்ரஸ் எதுவும் குறிப்பிடப்படல, ஆனா போன் நம்பர் மட்டும் இருக்கு. போன் நம்பரும் இமெயில் ஐடியும் மட்டும்தான் அந்த ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இப்போ அடுத்து ஏட்டையா செய்ய வேண்டிய வேலை இந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி மத்த டீடைல்ஸ் விசாரிக்க வேண்டியது. தேவைப்பட்டா இந்த பொண்ணோட போன் நம்பரை சைபர் டீம்ல கொடுத்து அட்ரஸ கண்டுபிடிச்சு நேர்ல போக வேண்டியது. என்ன செய்யறதுன்றத பத்தி ஏட்டையா யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துலதான் யோ போனால என்ன ஆச்சு, ஒரு அப்டேட் இல்ல சார். சட்டையை வாங்கினது ஒரு பொம்பளை புள்ள, அந்த புள்ளையோட போன் நம்பர் கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க போவா? பொம்பளை புள்ளையா? அந்த பையன் யாருன்றத கண்டுபிடிச்சியா? ஒசூர்ல ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கான். இப்போ நான் என்ன பண்றேன் சார்? நீ அந்த புள்ளையோட டீடைல்ஸ் என்ன ஏதுன்றத பாரு. முடிஞ்ச அந்த புள்ளையோட வீட்டுக்கு போயிட்டு இந்த பையனை எப்படி தெரியும், கடைசியா அவனை எப்ப பார்த்தா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு வயா. சைபர் செல்லுல அந்த நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கான அட்ரஸ் வாங்குறாரு ஏட்டையா. போட் கிளப்ல இருக்கிற ஒரு பெரிய பங்களாவோட அட்ரஸ் அது. வாசல்ல நின்னு வீட்டுக்குள்ள போறத பத்தி ஏட்டையா யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல கதவை திறந்துட்டு ஒரு கருப்பு கலர் பென்ஸ் கார் வெளியில போகுது. கார் போனதுக்கு அப்புறம் கதவை மூட வர செக்யூரிட்டி கிட்ட, இங்க கௌஷிகான்னு யாராவது இருக்காங்களா? ஆமா சார், மேடம் தான் இப்பதான் வெளில போறாங்க. எப்ப வருவாங்கன்றது ஏதாவது தெரியுமா? நமக்கு எப்படி சார் தெரியும்? கிருஷ்ணகிரியில இறந்து போன ஆளுக்கும் சென்னையில இவ்வளவு பெரிய பங்களால இருக்கிற இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு ஏட்டையா யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இன்ஸ்பெக்டருடைய டேபிள்ல இருக்கிற ஃபைல் வேற ஒரு விஷயத்த அவருக்கு சொல்லிட்டு இருந்தது. யோ என்னையா, இந்த ஆள் பயங்கர டெரரா இருப்பான் போல இருக்கு. சென்னையில ஒரு காலேஜ்ல அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் பேங்க்ல ப்ரொபேஷனரி ஆபீசரா சேர்ந்திருக்கான். சேர்ந்த ஒரு வருஷத்துல லோன் டிபார்ட்மெண்ட ஹெட் பண்ற அதே நேரத்துல லோன் டிபார்ட்மெண்ட ஹெட் பண்ற அளவுக்கு வேகமா வளர்ந்துருக்கான். லோன் டிபார்ட்மெண்ட ஹெட் பண்ற அதே நேரத்துல ரெக்கவரி ஏஜென்சியும் இவனுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல வளர்ந்துருக்கிற அந்த ஆளுடைய பெயர் யோகேஷ். வயசு 25, உயரம் 5'8". மா நிறம், ஆவரேஜான உடல்வாகு. லோன் அப்ரூவ் பண்றது விஷயமாவும் சில பேருடைய ப்ராப்பர்ட்டிஸ சீஸ் பண்ண விஷயமாவும் அங்கங்க சில பல இடங்கள்ல முட்டல்கள் மோதல்கள் இந்த 1.5 வருஷத்துல நிறைய நடந்திருக்கு. ஆனாலும் பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டேங்கிறான்றதுக்காக ஒருத்தர கொல்ற அளவுக்கு யாருக்காவது கோவம் வருமாங்கிறது தான் இன்ஸ்பெக்டருக்கு இப்ப புரியாத விஷயமா இருந்தது. இந்த ஆளோட நம்பர் என்ன, கடைசியா இந்த ஆளுக்கு வந்த கால் டீடைல்ஸ் எல்லாம் வேணும். யோகேஷுடைய கால் ரெக்கார்ட்ஸ் இன்ஸ்பெக்டர் டேபிளுக்கு வரும்போது இன்ஸ்பெக்டருக்கு பளிச்சுன்னு கண்ணில் படுற விஷயம் ஒன்னே ஒன்னுதான். யோகேஷுடைய போன்ல இருந்து அடிக்கடி டயல் பண்ணப்பட்ட நம்பர் தான் சென்னையில ஷர்ட் வாங்கி இருக்கிற கௌஷிகாங்கிற பொண்ணுடைய நம்பர். நல்ல பழக்கமான ரெண்டு பேர். அடிக்கடி யோகேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த கௌஷிகா வாங்கி கொடுத்த சட்டையை தான் இறந்து போனப்போ யோகேஷ் போட்டிருக்கிறான். ஆனா யோகேஷ் கடைசியா பேசின போன் கால் கௌஷிகாவுடைய நம்பர் இல்ல. அந்த நம்பருக்கு இதுக்கு முன்னாடி அவன் பேசவும் இல்ல. அந்த நம்பர் யாருடையதுங்கறத சைபர் செல்லுல கொடுத்து விசாரிக்கும் போது அது ஒரு டெட் எண்டா இருக்கு. திருவண்ணாமலையில இல்லாத ஒரு தெருப்பேரை கொடுத்து ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட ப்ரொடியூஸ் பண்ணி வாங்கப்பட்ட சிம் கார்டு அது. ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சிம் கார்டு ஆஃப் பண்ணப்பட்டே இருக்கு. இன்ஸ்பெக்டருக்கு யோகேஷ் கிட்ட அந்த ஒரே ஒரு நாள் பேசுறதுக்காக மட்டுமே வாங்கப்பட்டது அந்த சிம் கார்டுன்னு தோணுச்சு. ஹோசூர்ல வேலை பாக்குற லோகேஷ் எதுக்காக கிருஷ்ணகிரிக்கு வந்தாருன்றது முதல் கேள்வி. லோகேஷுடைய தலைய தனியா வெட்டி எடுக்கிற அளவுக்கு யாருக்கு அவர் மேல கோபம்ங்கிறது அவருடைய இரண்டாவது கேள்வி. லேப் ரிப்போர்ட்ஸ் படி லோகேஷ் கொலை செய்யப்பட்டது திங்கக்கிழமை நைட்டு, ஆனா பாடியை கண்டெடுத்தது சனிக்கிழமை காலையில. கழுத்தை தனியா வெட்டி எடுத்திருக்கிற அந்த வெட்டுக்கள் ப்ராப்பரான ஒரு சர்ஜனோட ஸ்டைல்ல லேப் ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. அப்ப கொலையை செஞ்சது ஒரு டாக்டரா அல்லது மெடிக்கல் படிச்ச யாராவது ஒருத்தரான்றது இன்ஸ்பெக்டரோட கேள்வி. லோகேஷ் போட்டிருந்த ஷர்ட் புதுசா இருந்தது. அந்த சட்டைய வாங்கினது கௌஷிகாங்கிற ஒரு பொண்ணு. சென்னையில இருக்கிற ஒரு பெரிய ஸ்டோர்ல வாங்கி இருக்கிறாங்க. அந்த கௌஷிகாவை பத்தின டீடைல்ஸ் ஏட்டையா விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. கௌஷிகாவை பத்தி ஏட்டையா விசாரிச்சுட்டு வந்ததுல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், கௌஷிகா கல்யாணமாயி 2 வருஷம் ஆகுது. கௌஷிகாவுடைய ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ் மேன். இந்த கௌஷிகாக்கும் இறந்து போன யோகேஷ்கும்
என்ன தொடர்பு அப்படிங்கறத இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. ஒரே பேட்ச்ல பிபிஏ முடிச்ச ரெண்டு பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா அல்லது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வேற ஏதாவது தொடர்பு இருக்குதாங்கிறது இன்ஸ்பெக்டரோட அடுத்த கேள்வி. இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளோட அந்த விசாரணையை அப்ப ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார், உங்க பேங்க்ல தானே யோகேஷ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? ஆமா சார், ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு போய் இப்படி யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஆபீஸ்ல அவர் மேல யாருக்காவது கோவம் இருந்ததா? ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் வார்மான பர்சன். ஒரு செக்யூரிட்டி கிட்ட கூட மூஞ்சி சுழிச்சு பேசுறது கிடையாது. லோன் டிபார்ட்மெண்ட்னு சொல்றீங்களே, அங்க ஏதாவது பிரச்சனை இல்ல சார்? ரொம்ப கிளீனான ட்ராக் ரெக்கார்ட். ஆனா என்ன, வேலையில அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். சில இடங்கள்ல கொஞ்சம் ஹாஷா கூட இருப்பான். அந்த மாதிரி சமீபத்துல அவருக்கு யாராவது எதிரிங்க? எதிரின்னு சொல்ல முடியாது, ஆனா தர்மான ஒரு லோக்கல் கவுன்சிலர் அந்த கேஸ யோகேஷ் கொஞ்சம் சீரியஸா ஹேண்டில் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். எதை வச்சு சொல்றீங்க? தர்மா காருக்காக ஒரு லோன் ஒன்று வாங்கியிருந்தாரு, அவர் ஒய்ஃப் பேர். ஆனா டியூ ஒழுங்கா கட்டலன்னு காரை சீஸ் பண்ணிட்டாச்சு. சீஸ் பண்றதுக்காக யோகேஷ் யூஸ் பண்ண டெக்னிக்கால தர்மா கோவப்பட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த கேஸ்ல இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சிருக்கிற அடுத்த ஆரம்பம், தர்மா லோக்கல் கவுன்சிலர், ஏரியால சின்ன சின்னதா ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தவரு, சமீபத்துல அரசியல்ல இறங்கி லோக்கல் கவுன்சிலர் ஆயிருக்கிறாரு. மனைவி ஒரு ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்கிறதுனால அவங்களுடைய பேர்ல ஒரு கார் ஒன்னு வாங்கியிருக்கிறாரு லோன் போட்டு. அந்த லோனை அப்ரூவ் பண்ண லோன் ஆபீசர் யோகேஷ். ஆனா டியூ ஒழுங்கா கட்டலங்கிறதுனால ரெக்கவரி ஏஜென்ட வச்சு அந்த காரை சீஸ் பண்ண விதத்துல தர்மா அவர் மேல பயங்கர கோபமா இருந்தாருன்னு, ரெண்டு மூணு தடவை யோகேஷ் வீட்டுக்கு நேர்ல போய் தர்மாவே மிரட்டினாருன்னு பேங்க்ல எல்லாருமே சொல்றாங்க. தர்மாவுடைய ரைட் ஹேண்ட் சொல்லப்படுற மோகன் ரெண்டு தடவை பேங்க் வாசல்ல வச்சும் யோகேஷ மிரட்டி இருக்கிறாரு. ஆனா அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியல சார். இதை விட சின்ன சின்ன விஷயங்களுக்காக நடந்த கொலையை கூட நாங்க பாத்துருக்கோம். அந்த தர்மாவோட டீடைல்ஸ் கிடைக்குமா? தர்மாவுடைய டீடைல்ஸ் வாங்கிட்டு தர்மாவை பாக்குறதுக்காக போறாரு இன்ஸ்பெக்டர். போன இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருது. தர்மா திங்கக்கிழமை சாயங்காலத்துல இருந்து ஊர்ல இல்லன்னு அவருடைய ஆட்கள் சொல்றாங்க. வீடு பூட்டப்பட்டிருக்கு. அவரும் அவர் மனைவியும் எங்க போயிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. எப்ப கிளம்பினாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டபோது அவர் ஆட்கள் சொன்ன பதில், திங்கக்கிழமை சாயங்காலம் ஹொசூர்ல இருக்கிற தர்மா கிருஷ்ணகிரியில வச்சு யோகேஷ கொலை செஞ்சிருக்க முடியுமாங்கிறது இன்ஸ்பெக்டரோட கேள்வி. ஆனா இன்ஸ்பெக்டர் மனசுல இருக்கிற இன்னொரு விஷயம், எல்லா ரவுடிகளுக்கும் பிரதானமான விஷயம் மத்தவங்க அவங்கள பார்த்து பயப்படணுங்கிறது. தன்னுடைய காரை ஒருத்தர் சீஸ் பண்ணா மக்களுக்கு தான் மேல இருக்கிற பயம் போயிரும்னு தர்மா யோசிச்சிருக்கலாங்கிறது தான் இன்ஸ்பெக்டரோட ஆங்கிளிங்க. அத உண்மைன்னு சொல்ற மாதிரியே தர்மா எங்க இருக்கிறாருங்கிற தகவல் கூட ஆறு நாளா அவர் ஆட்களுக்கு கூட தெரியல. தர்மாவுடைய ரைட் ஹேண்டான மோகனை தேடி பிடிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஹொசூர்ல இருக்கிற ஒரு கவுன்சிலரோட ரைட் ஹேண்டான மோகன் இப்ப இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி. 25 வயசான யோகேஷுடைய கொலையை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சமீப காலத்துல யோகேஷ் மேல ரொம்ப கோபமா இருந்தது தர்மான்னு ஒரு கவுன்சிலர்னு பேங்க்ல வேலை பாக்குறவங்க சொல்றாங்க. தர்மாவை தேடி இன்ஸ்பெக்டர் அவர் வீட்டுக்கு போகும்போது தர்மா அங்க இல்ல. யோகேஷ் கொலை செய்யப்பட்டதா சொல்ற திங்கக்கிழமை சாயங்காலத்துல இருந்து தர்மா எங்க போனாருங்கிறது யாருக்கும் தெரியல. தர்மாவுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய கார் அவர் வீட்டுல இல்ல. அவருடைய ரைட் ஹேண்டான மோகனும் ஹொசூர்ல இல்ல. மோகனுடைய மொபைல் போனை வச்சு அவரை டிராக் பண்ணி கண்டுபிடிச்ச போது மோகன் இருந்த இடம் யோகேஷ் கொலை செய்யப்பட்ட கிருஷ்ணகிரியில. மோகனுடைய செல்போனை வச்சு மோகன் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத போலீஸ் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது மோகன் அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஹொசூர்ல இருக்க வேண்டிய நீங்க கிருஷ்ணகிரியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மோகன்? சார், ஒரு பர்சனல் வேலையா வந்தேன் சார். ஆறு நாளா உங்க கவுன்சிலரும் ஊர்ல இல்ல, நீங்களும் ஊர்ல இல்ல, எல்லாருக்கும் பர்சனல் வேலையா சார்? அண்ணா வேற விஷயமா வெளியூர் போயிருக்காரு சார். நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் நீங்க வந்தேன். வெளியூர் போன அண்ணா அப்புறம் ஏன் மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு சார்? அத பத்தி எங்காலுங்களே கவலைப்படல. நீங்க எதுக்கு சார் இப்ப அதை கேக்குறீங்க? இல்ல, யோகேஷ்னு ஒருத்தர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அதான் உங்களையும் உங்க கவுன்சிலரையும் விசாரிக்கலாம் சார். அவனுக்கு இதே வேலையா போச்சு. அவன் மட்டும் கையில சிக்குனா பீஸ் பீஸ் ஆகிடுவோம் சார். கரெக்ட், சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. எத்தனை பீஸ் ஆக்குவீங்கன்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா சார்? என்ன கம்ப்ளைண்ட் சார் எங்க மேல? அந்த யோகேஷா ரெண்டு பீஸா கண்டுபிடிச்சிருக்கோம், அதான் நீங்க எத்தனை பீஸ் ஆக்குவீங்கன்னு கேட்டேன் சார். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல சார், நான் பாட்டுக்கு இங்க வந்திருக்கேன். அதுதான் எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்ற கேள்வி சார். அல்ல, ஒரு பிரச்சனையா வெளியூர் போயிருக்காரு, அங்க இருந்தா என்ன இம்சப் பண்ணுவாங்க சொல்லிதான் சார் இங்க வந்திருக்கேன். அப்படி என்ன பிரச்சனை சார்? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சார்.
இப்ப சொல்லலன்னா நீங்க ஒரு கொலகேஸ்ல உள்ள போற மாதிரி இருக்கும். எப்படி? பரவாயில்ல சார், நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க, அண்ணன் வந்து இதை காப்பாத்திடுவாரு. இந்த கொலைக்கும் இந்த மோகனுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா தெரியும். ஏன்னா கொலை பண்ணது மோகனா இருந்தா மறுபடியும் அவனை கொலை பண்ணிடுவேன் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே மிரட்டி இருக்க மாட்டாரு. ஆனா மோகனுக்கு தெரியாம தர்மா இதுல ஏதாவது செஞ்சிருக்கிறாராங்கிறது தான் இன்ஸ்பெக்டரோட கேள்வி. கண்மூடித்தனமா தர்மா மேல மோகனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தர்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால விஷயத்த வெளியில சொல்லாம இருக்கிறாரு மோகன். அத காப்பாத்திக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போக கூட ரெடியா இருக்கிறாருங்கிறது தான் இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு ரகசியமா வச்சுக்க வேண்டிய பிரச்சனை தர்மாக்கு என்ன இருக்கு? அல்லது மோகன் கிட்ட சொல்லாம தர்மா ஏதாவது பண்றாரா? நீங்க கொஞ்சம் சென்னை வர முடியுமா சார்? நீங்களே டைரக்டா விசாரிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. சென்னைக்கு வர்ற இன்ஸ்பெக்டர் நேரா போட் கிளப்ல இருக்கிற கௌஷிகாவோட வீட்டுக்கு போறாரு. யோகேஷ், உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? நாங்க ரெண்டு பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சார். எல்லா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்குமே பர்த்டேக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கி தருவீங்களா? இல்ல, யோகேஷ் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல இருந்தே. போன் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு நாளைக்கு 7 கால் 8 கால் பண்றாரு உங்களுக்கு? ஆக்சுவலா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வி போத் லாஸ்ட் டச். இப்பதான் கொஞ்சம் நல்லா திருப்பி பேச ஆரம்பிச்சோம். ஓகே, யோகேஷ் நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்க? லாஸ்ட் மண்டே. இல்லடா, ஒரு நாளைக்கு 7-8 கால் பண்ற ஒருத்தர் 6-7 நாள் உங்களுக்கு கால் பண்ணலனா ஏன் எதுக்குன்னு நீங்க தேட மாட்டீங்களா? தெரியல சார், பட் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நீங்க போன் பண்ணல, அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் நீங்க போன் பண்ணல. அப்புறம் எப்படி தேடுனீங்க? நானு நீங்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்றது யாருக்குமே தெரியலையே, அது எப்படி கௌஷிகா? இல்லையே, இப்படி எல்லாம் எதுவும் இல்லையே சார். கொஞ்ச நேரம் மறுப்புகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கௌஷிகா பேச ஆரம்பிச்சாங்க. ஏட்டையா விசாரிச்சு வச்சிருந்த தகவல் படி யோகேஷ் எல்லா வீக்கெண்டுமே சென்னையில தான் இருந்திருக்கிறாரு. அதுவும் கௌஷிகாவுடைய ஹஸ்பண்ட் ஊர்ல இல்லைன்னா பல வீக் டேஸ்ல யோகேஷ் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அந்த ஏரியால அடிக்கடி யோகேஷ பார்த்தத அந்த ஏரியால இருக்கிற டீ கடைக்காரங்க எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல ஆட்டோல இருந்து அவர் இறங்குறத அந்த ஏரியா ஆட்டோ ஸ்டாண்ட் காரங்களும் பாத்துருக்காங்க. எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் கௌஷிகா கிட்ட சொல்லி மறுபடியும் அழுத்தமா விசாரிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கௌஷிகா சொன்ன விஷயங்கள், காலேஜ் டேஸ்ல யோகேஷும் கௌஷிகாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கிறாங்க. யோகேஷ்க்கு கௌஷிகா மேல ஒன் சைடா ஒரு காதல் இருந்திருக்கு. ஆனா கௌஷிகாக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. யூஜிய முடிக்கும் போது கடைசி 6 மாசத்துல கௌஷிகாக்கு அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாக்க ஆரம்பிக்கும் போது கூட யோகேஷ் இத பத்தி கௌஷிகாட்ட எதுவுமே பேசல. எங்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆயிருச்சுன்னு கௌஷிகா யோகேஷ் கிட்ட போய் சொல்லும் போதுதான் தன்னுடைய காதல முதல் தடவையா கௌஷிகா கிட்ட சொல்லிருக்கிறாரு யோகேஷ். ஆனா விஷயத்த அவர் சொல்றதுக்குள்ள வீட்டுல நடக்க வேண்டிய விஷயங்கள் கைய மீறி போயிருச்சு. எதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ண அப்படின்னு கௌஷிகா யோகேஷ் கிட்ட அழுகும் போது கூட பிளேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிருக்காரு. கௌஷிகாக்கு கல்யாணம் ஆகி சென்னையிலேயே செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் அதே ஊர்ல MBA படிக்கிற யோகேஷ் அதுக்கப்புறமா வேலை கிடைச்சு ஹொசூருக்கு போறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள்ல கௌஷிகா ஸ்லோவா யோகேஷ மறக்க ஆரம்பிச்சாலும் யோகேஷால அந்த முதல் காதல்ல இருந்து வெளியில வர முடியல. வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வரவழைச்சிட்டு மறுபடியும் கௌஷிகாவுடைய தொடர்புல வர ஆரம்பிக்கிறாரு. ரெகுலரா டிராவல் பண்ற ஒரு பிசினஸ் மேன் ஹஸ்பண்ட், மனைவியோட போதுமான டைம் செலவழிக்கல, தான் சரியா கவனிக்கப்படலங்கிற ஏக்கத்துல இருக்கிற கௌஷிகாக்கு பழைய காலேஜ் ஃப்ரெண்டுடைய நட்புங்கிறது மறுபடியும் ஒரு நல்ல விஷயமா தென்படுது. ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பத்தி என்னோட ஹஸ்பண்டுக்கும் தெரியும், இதுல தப்பா எதுவும் இல்ல. பணக்கார பிசினஸ் மேன் மனைவியுடைய பழைய நண்பரை அவங்க வாழ்க்கையில எப்படி ஏத்துக்கிறாருங்கிறதுல எப்பயுமே பிரச்சனை இருக்கு. இன்ஸ்பெக்டரோட சந்தேக லிஸ்ட்ல 2வதா ஒரு பேர் சேருது, கௌஷிகாவுடைய கணவரான நடராஜ். ஒரு கொலை, கொடூரமான முறையில கழுத்தறுத்து செய்யப்பட்ட ஒரு கொலை. கொலைக்கான காரணங்கள்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்ப வரைக்கும் சாலிடா எதுவுமே இல்ல, சில சில சந்தேகங்களை தவிர. முதல் சந்தேகம், லோக்கல் கவுன்சிலரை எதிர்த்து யோகேஷ் செஞ்ச ஒரு வேலை. அவருடைய வண்டியை சீஸ் பண்ண விதத்துல அவருடைய ஆட்கள் யோகேஷ் மேல கோபமா இருக்கிறாங்கன்றத பேங்க்ல சொல்றாங்க. அந்த கவுன்சிலரை யோகேஷ் இறந்த அன்னையில இருந்து காணும். 2வது, யோகேஷ் காலேஜ் படிக்கும் போது ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த கௌஷிகாங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு கூட தன்னுடைய நட்பை சமீப காலமா யோகேஷ் புதுப்பிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது கௌஷிகாவுடைய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா
கௌஷிகா யோகேஷ பார்த்தது ஒரு திங்கக்கிழமை. யோகேஷ் இறந்து போனது அதே திங்கக்கிழமையுடைய சாயங்காலத்துல. சென்னையில கௌஷிகா இருக்காங்க, அவங்களுடைய கணவர் பெங்களூர்ல இருக்கிறாரு. கடந்த 6 நாட்களா யோகேஷுடைய இறந்த உடல் கண்டெடுக்கப்பட்டது தமிழ்நாடு கர்நாடகாவுடைய பார்டர்ல. ஒருவேளை இந்த கொலைய கௌஷிகாவுடைய கணவர் நட்ராஜ் செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு அதுக்கான காரணம் இருக்கு. இந்த எல்லா யோசனைகளோடையும் தான் இன்ஸ்பெக்டர் பெங்களூருக்கு போறாரு நட்ராஜ் சந்திக்க. நட்ராஜ், உங்களுக்கு யோகேஷ் தெரியுமா? யோகேஷ்? எந்த யோகேஷ்? உங்க மிஸ்ஸஸ் ஓட ஃப்ரெண்ட். அந்த காலேஜ் மேட்ல? காலேஜ் மேட்டா மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, காலேஜ் மேட். அவ்வளவுதான் சொல்லிருக்கா? ஆனா உங்க வைஃபோட போன் ரெக்கார்ட்ஸ் வேற மாதிரி சொல்லுது. மேபி, பட் எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா போன மாசம் உங்க வைஃபோட ஐட்டமைஸ் மொபைல் பில்ல நீங்க வாங்கிருக்கீங்க. யா, பிகாஸ் ஐ அம் பேயிங் தி பில்ஸ். பில்லு வாங்கினது மட்டும் இல்ல, உங்க இன்ஃபுளுயன்ஸ் யூஸ் பண்ணி யோகேஷோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க. நேச்சுரலி சார், என் வைஃப் யார்கிட்ட அதிகமா பேசுறான்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? நியாயமான விஷயம் தான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணுமே சார், என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? உங்க வைஃபோட ஐட்டமைஸ் பில்ல வாங்கினது லாஸ்ட் மந்த் 22nd. 23rd உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 1,25,000 ரூபீஸ் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு உங்களோட ஃப்ரெண்ட் கௌதம் அக்கௌண்ட்டுக்கு. உங்களோட ஃப்ரெண்ட் கௌதம் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரு. சர்வேலன்ஸ், சிசிடிவி, டிடெக்டிவ் ஒர்க் இதெல்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் டெய்லி காலையில ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை கௌதம் உங்களுக்கு கால் பண்ணி பேசிருக்காரு. கடந்த 15 நாள் உங்களோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் தான், கரெக்டா? நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அந்த கம்பெனில ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். ஆ, தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல கௌதம் உங்களுக்கு ஒரு தடவை கூட கால் பண்ணது இல்லையா? என்ன சொல்ல வரீங்க இன்ஸ்பெக்டர்? உங்க கம்பெனிக்கு நீங்க எடுத்துருக்கிற எல்லா செல்போன் நம்பர்ஸும் 979ல தானே முடியும்? ஆமா. யோகேஷ் கிட்ட நீங்க எப்பயாவது பேசிருக்கீங்களா? நோ. எதுக்கு? திங்கக்கிழமை நைட்டு 8:30 11:30 வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? இங்க ஹோட்டல்ல, பிசினஸ் மீட்டிங்ல. நட்ராஜ் சொன்ன அந்த பதில கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வந்தது. ஏன்னா நட்ராஜ் அவர் கம்பெனிக்குன்னு எடுக்கிற எல்லா சியூஜி மொபைல் நம்பர்ஸும் 979 தான் முடியும். யோகேஷ் கடைசியா பேசின செல்போன் நம்பரும் 979 தான் முடிஞ்சிருந்தது. அந்த சந்தேகப்பட்டியல்ல பாக்கி இருக்கிற ஒரே ஒரு பேர் நட்ராஜ், கௌஷிகாவுடைய கணவர். விசாரணையில நம்ம கவனிக்காத ஆங்கிள் வேற ஏதாவது இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துலதான் நட்ராஜ் கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு போன் வந்தது. சார், நட்ராஜ் பேசுறேன். உங்கள்கிட்ட அன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேங்கிறத விட அன்னைக்கு சொல்ற நிலைமையில நானும் இல்ல. யோகேஷும் என் வைஃபும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்றது எனக்கும் தெரியும் சார். ஆனா நான் எனக்கு இது தெரிஞ்ச மாதிரி காமிச்சா நிலைமை கையை மீறி போயிருந்தான். நான் இதை கண்டுக்காத மாதிரி விட்டுட்டு இருந்தேன். இதை பத்தி நானே அவள்கிட்ட பேசலான்னு இருந்தேன், பட் அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. இந்த கொலைக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா நட்ராஜ்? சார், இதை பத்தி பேசினாலே என் குடும்ப பேர் கெட்டு போயிடும் பயந்துட்டு இருக்கேன். நான் ஏன் சார் கொலை வரைக்கும் போறேன்? உங்களை தவிர இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாதா? இல்ல சார், இத பத்தி நான் யார்ட்டையும் பேசவும் இல்ல, யார்ட்டையும் கேட்கவும் இல்ல. சார், இந்த யோகேஷ் பையனோட செல்போன் கடைசியா இருந்த டவர்ல மட்டு கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கிற ஜங்ஷன் சார், அந்த ஏரியா முழுக்க இவனோட போட்டோ காமிச்சு கேட்டதுல ஒரு மெடிக்கல் ஷாப் காரர் இவனை பார்த்ததா சொல்றாரு சார். என்ன சொல்றாரு? நைட்டு கடை மூட போற நேரத்துல 10:30 அவசரமா வந்து கோல்டுக்கான ஒரு டேப்லெட்டை கேட்டிருக்கிறான் யோகேஷ். ஆனா அப்ப அவன் கூட இருந்த ஒருத்தர் இந்த டேப்லெட் வேணா, வேற டேப்லெட் வாங்கிக்கங்கன்னு யோகேஷ் சொல்ல அந்த டேப்லெட்டை கடைக்காரர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. கடை மூடுற அவசரத்துல இருந்த கடைக்காரர் மாத்திரையை தேடி எடுத்து கொடுத்து காசை வாங்கிட்டு கிளம்ப போற நேரத்துல யோகேஷ் கூட இருந்த அந்த இன்னொரு ஆள் ஒரு சர்ஜிக்கல் கிட்ட வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கான காசை பே பண்ணிட்டு யோகேஷோட ஒரு ஆட்டோல கிளம்பி இருக்கிறாரு அந்த ஆள். சர்ஜிக்கல் கிட்ட வாங்கிருக்கா சார்? கொலை பண்ணது ஒரு டாக்டர்னு அட்டாசி ரிப்போர்ட் சொல்லுது. அந்த கூட இருந்தது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம கொலகாரனை கண்டுபிடிச்சிடலாம் சார். மெடிக்கல் ஷாப்க்கு எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க? 10:30 10:30 இருக்கும்னு கடைக்காரர் சொல்றாரு சார். ஆமா, இறந்த டைம் 11:30 இருக்கும்னு லேப் ரிப்போர்ட் சொல்லுது. 10:30 to 11:30 45 நிமிஷம். ஒருத்தனை கொலை பண்ணி கழுத்தை அறுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தன். சர்ஜிக்கல் கிட் வாங்கினதுனாலையும் ஒரு மாத்திரைக்கு பதிலா வேற ஒரு மாத்திரை பேரையும் சொன்னதுனால மெடிக்கல் ஷாப்காரர் யோகேஷ் கூட வந்தது ஒரு டாக்டர்னு நம்பினாரு. இன்ஸ்பெக்டருடைய எண்ணங்களும் அதே பாதையில போக ஆரம்பிச்சது. ஆனா அட்டாப்சி ரிசல்ட்ல இருந்த அந்த ஒரு லைனை இன்ஸ்பெக்டரும் மறந்துட்டாரு, ஏட்டையாவும் மறந்துட்டாரு. இந்த கொலைய செஞ்சது மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒருத்தராவோ அல்லது மெடிசின் படிச்ச ஒருத்தராவோ இருக்கலான்னு அட்டாப்சியில ஒரு லைன் இருந்தது. இந்த ஒரு லைனை இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருந்தாருன்னா இந்த கேஸ் இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். ஆனாலும் அடுத்து வந்த போன் கால்
இன்ஸ்பெக்டர் கவனிக்காம விட்ட அந்த ஒரு விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட திரும்ப சொல்லுச்சு. யோகேஷுடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். யார்கிட்டயுமே இதை பத்தி பேசலன்னு சொல்லிட்டு போன கௌஷிகாவுடைய கணவர் நட்ராஜ் கிட்ட இருந்து வந்த போன் கால் இந்த கேஸ்ல இன்ஸ்பெக்டர் தேட வேண்டிய ஆள் யாருன்னு சொல்லுச்சு. சொல்லுங்க நட்ராஜ். சார், நான் இதை பத்தி யார்ட்டையும் பேசல, ஆனா என் வைஃபோட தம்பி சேகர்னு ஒருத்தருக்கு இதை பத்தி தெரியும். ஏன்னா ஒரே ஒரு தடவை அவன் என்கிட்ட கேட்டு இருந்தான். நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அவனை அமிச்சு வச்சிட்டேன். அவன் என்ன பண்றான்? மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு இருந்தாரு. சேகர் தான் சார். யோ, ஷியூரா? 100% சார். அவன் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல இருக்கிற எல்லா போட்டோயும் காமிச்சிட்டேன். இவன் தானா? மெடிக்கல் படிச்சவன் சொன்னாங்க, இவன் ரியல் எஸ்டேட் காரன். இன்ஸ்பெக்டரோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சேகருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல இருந்தது. 3 வருஷம் மெடிக்கல் படிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல ஒழுங்கு நடவடிக்கை காரணமா காலேஜை விட்டு நீக்கப்பட்டிருக்கான் சேகர். காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் மெதுவா அவங்க அப்பா பாத்துட்டு இருந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் குள்ள சேர்ந்திருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிற சேகரால தன்னுடைய மாமாவை அக்கா ஹர்ட் பண்றத பொறுத்துக்க முடியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெளியில வந்ததுன்னா மாமாவுடைய குடும்ப பெயர் மட்டும் இல்ல, தன்னுடைய அக்காவோட பேரும் தன்னுடைய குடும்ப பேரும் இதுல பாதிக்கப்படும்ன்றதுனால கோபத்துல எடுத்த அந்த முடிவு தான் சேகர் எடுத்த யோகேஷ காலி பண்றதுக்கான முடிவு. காதலிக்க ஆரம்பிச்ச நாட்கள்லயே தன்னுடைய காதல கௌஷிகா கிட்ட யோகேஷ் சொல்லியிருந்தா அவன் வாழ்க்கை இந்த மாதிரி முடிஞ்சிருக்காது. அல்லது கொஞ்சம் பொறுமையா சேகர் இந்த விஷயத்த அணுகியிருந்தா ஒரு கொலையும் அவன் மேல விழுந்த கொலை பழியும் தடுக்கப்பட்டிருக்கணும். அல்லது தன்னுடைய மனைவிக்கு பழைய நட்பு திரும்ப கிடைச்சது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அமைதியாவே இருந்த கௌஷிகாவுடைய கணவர் இதுக்கு ஒரு காரணமா. இந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் வாழ்க்கையில நிறைய இருக்கு. நம்மளால புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களுக்கு தான் நம்ம விதின்னு இன்னொரு பெயரை வச்சிருக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.